Peppers Entertainment Television. Turn on the heat. இந்த ஹீரோயின்ஸ்லாம் நிஜமாவே வந்து இப்படி ஒரு ஷாக் ப்ரொடியூசர்ஸ்க்கு டைரக்டர்ஸ்க்குலாம் கொடுக்குறாங்களா இல்லை இது வெறும் ரூமர் தானா அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னமும் புரியவே இல்லை. என்ன இப்போ யாரை பற்றி ஒரு ரூமர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஆனந்தி பற்றி தான். ஏன் கல்யாணம் இல்லாமல் பண்ணிக்கிறாங்களா? இல்லை அது வந்து யூஸ்ஃபுல்லாக வர விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரியான ரூமர்ஸ்லாம் வரல. சேலரி அவர் வலியேற்றிட்டாங்க. ஹன்சிகா சொன்னாங்க அதுலயும் வந்து ஆக்ஷன் மூவிஸ்ல தான் நடிப்பாங்க. புது புதுசா இப்ப எல்லாம் ரூமர் பரவிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின்ஸ பத்தி. நிஜமா பொய்யா அப்படிங்கறது நம்ம யோசிக்கிறதுக்கே டைம் ஆயிடுது. சோ அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா ஆனந்தி வந்து அவங்களோட சேலரி ரைஸ் பண்ணிட்டாங்களே, இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கைவசம் அடுத்தடுத்த படங்கள் நிறைய வர வாய்ப்புகள் வருதா. சோ நம்ம ஏன் வந்து இவ்வளவு வாய்ப்புகள் வருது, இந்த சேலரிலயே நம்ம எதுக்கு எடுக்கணும், நம்ம நல்லா நடிக்கிறதுனால தானே கூப்பிடுறாங்க. டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற அதேதான் இப்ப நடந்து போது புதுசா வந்த ஹீரோயின்ஸ் தான் எல்லாருமே வந்து ஆஃபர் பண்றாங்க இல்லையா, இவங்க இருந்தா நல்லா இருக்கணும். அந்த வகையில கயல் ஆனந்திக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குது, அது அவங்க சேலரினால விட்டு போகுது. சோ அவங்க எதுக்கு இவ்வளவு ஸ்டப்பனா இருக்கணும், அவங்க கொஞ்சம் லீனியன்டாவே இருந்தா நல்லா இருக்குமே.